சிஐடியூ போராட்டம், சிஐடியூ போராட்டம், உரிமைக்கான போராட்டம், உரிமைக்கான போராட்டம், அறை நிர்வாண போராட்டம், அறை நிர்வாண போராட்டம், வெள்ளட்டும் சிறக்கட்டும், வெள்ளட்டும் சிறக்கட்டும், தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, போக்குவரத்து நிர்வாகம், போக்குவரத்து நிர்வாகம், கண்டிக்கிறோம், 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 கழக மருத்துவர், கழக மருத்துவர், மருத்துவ சான்று, மருத்துவ சான்று அளித்த பின்பும், அளித்த பின்பும், ஆப்ஷன் போடுவது ஏன், ஆப்ஷன் போடுவது ஏன், ஆப்ஷன் போடுவது ஏன், ஆப்ஷன் போடுவது ஏன், தொழிலாளியின் வயிற்றிலே, தொழிலாளியின் வயிற்றிலே, தொழிலாளியின் வயிற்றிலே, தொழிலாளியின் வயிற்றிலே, அடிக்கின்ற நிர்வாகம், அடிக்கின்ற நிர்வாகம், போக்குவரத்து நிர்வாகம், போக்குவரத்து நிர்வாகம், போக்குவரத்து தொழிலாளிக்கு, போக்குவரத்து தொழிலாளிக்கு, போக்குவரத்து தொழிலாளிக்கு, போக்குவரத்து தொழிலாளிக்கு சீருடை வழங்கிவிடு, சீருடை வழங்கிவிடு, 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 ஐய கூலி வழங்கிவிடு, ஐய கூலி வழங்கிவிடு, ஏழு ஆண்டு காலமாக, ஏழு ஆண்டு காலமாக, ஐய கூலி வழங்கவில்லை, ஐய கூலி வழங்கவில்லை, ஐய கூலி வழங்கவில்லை, ஐய கூலி வழங்கவில்லை, சீருடை போட வேண்டாம், சீருடை போட வேண்டாம், சீருடை போட வேண்டாம், சீருடை போட வேண்டாம், தொழிலாளிக்கு தண்டனையா, தொழிலாளிக்கு தண்டனையா, தொழிலாளிக்கு தண்டனையா, தொழிலாளிக்கு தண்டனையா, ஐய கூலி வழங்குவதற்கு, ஐய கூலி வழங்குவதற்கு பக்கு இல்லை, துப்பு இல்லை, பக்கு இல்லை, துப்பு இல்லை, பக்கு இல்லை, துப்பு இல்லை, பக்கு இல்லை, துப்பு இல்லை, கூலி பாவம் போடவில்லை என்றால், கூலி பாவம் போடவில்லை என்றால், தொழிலாளிக்கு தண்டனையா, தொழிலாளிக்கு தண்டனையா என்று சொல்லி போராட்டம், என்று சொல்லி போராட்டம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவத்தில் வேலைப்படு கூடியிருக்கிறது. இதில் மாற்றம் என்பது வர வேண்டும். மருத்துவ விடுப்புக்கு ஆப்ஷன் போட்டு சம்பளம் பிடிப்பது என்பது இன்றுடன் முடிவுக்கு வர வேண்டும். அப்படி வராத பட்சத்தில் சிஐடியு அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி செல்லும் என்று கேட்டுக் கொள்கிறோம். இன்றைக்கு அது மட்டுமல்ல, பணி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் என்பது இருக்கிறது. பணி ஒதுக்கீடு என்பதை அனுமதிக்க இன்றைக்கு பல பணிமனைகளில் மறுக்கப்படக்கூடிய தன்மை என்பது இருக்கிறது. இதிலெல்லாம் மாற்றம் என்பது வர வேண்டும். அதற்குத்தான் இந்த கண்டன இயக்கம். இந்த கண்டன இயக்கத்தின் மூலம் இந்த கழக அதிகாரிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய தலைமைக்கும் பணியுடன் கேட்டுக் கொள்கிறோம். ஆப்ஷன் போட்டு சம்பளம் பிடிக்கக்கூடிய நடைமுறைக்கு ஒரு முடிவு வர வேண்டும். அந்த முடிவு வராவிட்டால் சிஐடியு அனைத்து தொழிலாளர்களையும் அனைத்து தொழிற்சங்கங்களையும் திரட்டி அடுத்து மிகப்பெரிய போராட்டத்திற்கு திட்டமிடும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைக்கக்கூடிய நிலைமை. தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய உரிமைகளை பெறுவதற்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் போராடிதான் தன்னுடைய உரிமையை பெற்றிருக்கிறது. இதுதான் சரித்திரம். இன்றைக்கு இல்லைன்னு மறுக்க முடியுமா? பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு சொல்லலாம். பணிமனையில் அடிப்படை வசதி என்பது கிடையாது. வேலைப்பழு கூடுகின்ற இருக்கிறது. டெக்னிக்கல் வேலைப்பழு இன்றைக்கு கூடியிருக்கிறது. பல்வேறு விதமான நெருக்கடிக்கு இன்றைக்கு தொழிலாளி ஆளாயிருக்கிறார். ஆனால் அவர்கள் பெறக்கூடிய இன்சென்டிவ் என்பது இன்றைக்கு திட்டமிட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மாற்றம் என்பது வர வேண்டும். இன்றைக்கு ஒப்பந்தத்தில் மினிமம் இன்சென்டிவ் என்பது இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.